மாருதி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடல் எடை குறையிறதுக்கு டயட் உணவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம அரிசி ராகி கேப்பன்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் போட்டு ஒரு தோசை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த தோசை நல்லா சாஃப்டாக எப்படி வரும், அதுக்கு என்னென்ன போடலாங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து செஞ்சு காட்டுறேன். ராகி சாமை தோசை பார்த்திங்கோங்க, அதுக்கு ராகி வந்து நம்ம ஒரு கப் எடுத்துருக்கோம், ஒரு டம்ளர், ஒரு டம்ளர் அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா சாமை அரிசி எடுத்துருக்குறோம், ஒரு அரை டம்ளர் வந்து உளுந்து எடுத்துருக்குறோம், ஒரு டீஸ்பூன் நிறையா வெந்தயம் எடுத்துருக்குறோம். இது நம்ம மூணு மணி நேரம் கழுவி மூணு மணி நேரம் ஊற வச்சு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதமோ இல்லை சாதம் இல்லைன்னா நம்ம அவல் போட்டு அரைச்சிக்கிடலாம். அரைச்சோம்னா நல்லா இன்னும் கொஞ்சம் தோசை சாஃப்டாக இருக்கும். இது நம்ம ஊற வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த மாவை. இப்போ தோசை இது வந்து ஊற வச்சு அரைச்சி ஒரு எட்டு மணி நேரம் வச்சு புளிக்க வச்சுருக்குது. இதை இப்போ நான் உங்களுக்கு தோசை போட்டு காட்டுறேன். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த ராகி சாமை அரிசி தோசை போட்டுடலாம். தோசை ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. நான் இது ரோஸ்ட் மாதிரி போட்டேன், அதனால் திருப்பி போடணும் அவசியம் இல்லை, தேவைன்னா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது ரோஸ்ட் மாதிரி போட்டிருந்தோம், மொறுமொறுன்னு இப்போ நல்லா இதாகிடுச்சு. அடுத்து ஒரு ஊத்தாப்பம் மாதிரி ஒன்று போடலாம். இந்த மாதிரி சிறுதானிய தோசைலாம் கொஞ்சம் முந்தையாக விட்டு நம்ம ஊத்தாப்பம் மாதிரி விட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரோஸ்ட்டை விட. இப்போ அதை ஒன்று போட்டிருக்கோம். இப்போ தோசையை பிரட்டி போட்டு தோசை நல்லா வெந்துருச்சு. நீங்களும் வீட்டில் தயார் பண்ணி பாருங்கள். இதுக்கு ரோஸ்ட் மாதிரியும் நம்ம போடலாம், ஊத்தாப்பம் மாதிரியும் போட்டு சாப்பிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி எள்ளு சட்னி நல்லாயிருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது தேங்காய் சட்னியும் கொத்தமல்லி புதினா போட்ட ஒரு வெங்காய சட்னியும் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் ரெடி பண்ணி இது சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் போடுங்க. தொடர்ந்து பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. வாழ்க வளமுடன். ஓம் சாய்ராம்.